நேர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஸ்ட்ரேலுக்கு பதிலடி கொடுக்குமா ஈரான்? அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை. சிரியாவில் உள்ள தனது தூதரகத்தின் மீது ஸ்ட்ரேலிய தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் ஒரு இக்கட்டான நிலையினை எதிர்கொள்கிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியின் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரகத்தின் மீது ஸ்ட்ரேலிய தாக்குதல் நடத்தியதில் மூத்த காவலர் தளபதி மற்றும் பலர் கொல்லப்பட்டதை அடுத்து சர்வதேச சமூகம் செயல்படுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. ஸ்ட்ரேலிய தாக்குதலுக்கு பிறகு ஈராக் மற்றும் சிரியாவை தளமாக கொண்ட அமெரிக்க துருப்புக்கள் மீது கடந்த காலங்களைப் போலவே ஈரான் ஆதரவு பிரதிநிதிகள் தாக்குதல் நடத்துவார்களா என்பதை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசா தாக்குதலில் கொல்லப்பட்ட வெளிநாட்டு உதவி ஊழியர்களின் உடல்களை நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை. காசா தாக்குதலில் கொல்லப்பட்ட 7 வெளிநாட்டு உதவி ஊழியர்களின் உடல்கள் புதன்கிழமை எகிப்து வழியாக கொண்டு செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ட்ரேலிய குண்டுவெடிப்பில் அமெரிக்காவை தளமாக கொண்ட உணவு தொண்டு நிறுவனமான வேர்ல்ட் சென்டர் கிச்சனில் 7 ஊழியர்கள் கொல்லப்பட்டனர். ஒரு பாலஸ்தீனிய சக ஊழியருடன் கொல்லப்பட்ட 6 சர்வதேச ஊழியர்களின் உடல்கள் எகிப்துடனான ரஃபா கிராசிங் வழியாக காசாவிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படவுள்ளன. உக்ரைனுக்கு 100 பில்லியன் யூரோ இராணுவ உதவி பொதியினை முன்மொழிந்த நேட்டோ. உக்ரைனுக்கு 100 பில்லியன் யூரோ 5 ஆண்டு இராணுவ உதவி பொதியினை நேட்டோவின் பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டால்டன்பெர்க் முன்மொழிந்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு 100 பில்லியன்கள் மிகவும் பெரியதாக தெரிகிறது. ஆனால் உக்ரைன் வெற்றி பெற இது ஒரு சிறிய முயற்சியாகும். இல்லையெனில் விலை மிகவும் அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோவை உலுக்கிய தாக்குதல் பழிவாங்குவதற்காக ரஷ்ய இளைஞர்களின் அதிர்ச்சி செயல். மாஸ்கோவுக்கு அருகிலுள்ள கச்சேரி அரங்கில் கடந்த மாதம் நடந்த கொடூர தாக்குதலுக்கு பிறகு ஆயுதப்படைகளில் சேர்வதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நபர்களின் எண்ணிக்கையில் ரஷ்யா கணிசமான வளர்ச்சியினை கண்டுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரு அறிக்கையில் கடந்த 10 நாட்களில் மட்டும் சுமார் 16,000 பேர் உட்பட இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து 1,00,000க்கும் அதிகமானோர் இராணுவத்துடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர். கடந்த வாரத்தில் ரஷ்ய நகரங்களில் தேர்வு மையங்களில் நடத்தப்பட்ட நேர்காணல்களில் பெரும்பாலானவர்கள் மாஸ்கோ பிராந்தியத்தில் மார்ச் 22, 2024 அன்று நடந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கு பழிவாங்கும் விருப்பத்தை ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான முக்கிய நோக்கமாக சுட்டி காட்டியுள்ளார்கள் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேட்டோ நாடுகளுக்கு பிரித்தானியா விடுத்துள்ள எச்சரிக்கை. உக்ரைன் மோதலுக்கு மத்தியில் அனைத்து நாடுகளும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% மேல் பாதுகாப்புக்காக செலவிட வேண்டும் என்று வெளியுறவு செயலாளர் டேவிட் கேமரூன் நேட்டோவின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டணி தொடர்ந்து வளர்ச்சி அடைவதையும் தொடர்ந்து வலுப்பெறுவதையும் உறுதி செய்ய நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நாம் அனைவரும் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% மேல் பாதுகாப்பாக செலவிடுவது உறுதி செய்வதாகும். இன்னும் பல நாடுகள் இப்போது அதை செய்கின்றன. ஆனால் ஒவ்வொரு நாடும் அதை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். நோவே நாடாளுமன்றத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். நோவையின் பாராளுமன்றத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டடத்தை சுற்றிலும் போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்தியதுடன் அருகிலுள்ள தெருக்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர்களின் கேள்வி நேரம் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது வளமையான அலுவல்களை தொடர்ந்த அதேவேளை கட்டடத்தினுள் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது பார்வையாளர்களை வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் பாராளுமன்ற பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 2023 ஜூன் இரவு நேர வன்முறை செனட் சபையில் இன்று அறிக்கை வாசிப்பு. நகேல் எனும் இளைஞன் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2023 ஜூன் மாதத்தில் இரவு நேரத்தில் பலத்த வன்முறை பதிவாக்கியிருந்தது. இந்நிலையில் மேற்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் செனட் மேற்சபையில் இன்று 3 ஏப்ரல் புதன்கிழமை சேத விவர அறிக்கை வாசிக்கப்பட உள்ளது. ஜெர்மனியில் இளைஞர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல்.
ஜெர்மனியில் 18 வயதை அடைந்தவர்கள் அரசாங்கத்திடமிருந்து 200 மற்றும் 100 யூரோக்கள் பருமதியான வவுச்சர்களினை பெறும் உரிமை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை இந்த ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதாவது கோவிட் காலங்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் மனோவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டிருந்துள்ளனர். இவ்வகையான இளைஞர் யுவதிகளின் மனநிலையினை மாற்றி அமைப்பதற்கு அதாவது 18 வயதை அடைந்தவர்களுக்கு 200 மற்றும் 100 யூரோக்கள் பருமதியான பவுச்சர்களை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.